रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्देहे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्थजितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीयुगलं प्रणमामि मूर्धना भूतं जरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार गुरुशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणु परकाल इतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिसदशिरःसिद्धमध्यापयन्ति सोच्चिष्टायां सजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல்புதுவையாண்டாளரங்கற்க பண்ணு திருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் வாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளைச் சொல்லு சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செயிழையார் சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமரத் தண்டறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் இரண்டு மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 30வது பாசுரம் வங்கக் கடல் கடைந்த பாசுரம் பலஸ்ருதி பத்தியம்னு இதை சொல்லுவா. இன்னாரால் இது எழுதப்பட்டது. இந்த திருப்பாவையை யார் பாராயணம் செய்கிறார்களோ அவளுக்கு இந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு பலனை தெரிவிக்கக்கூடிய ஒரு பத்தியமாக இருக்கிறபடியினால பலஸ்ருதி பத்தியம்னு சொல்லுவா. முத்திரை இட்டு இன்னார் எழுதினதுன்றதையும் இது ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது. ஆக இந்த திருப்பாவை 30 பாசுரங்களையும் யார் பாராயணம் பண்றாளோ அவ பிராட்டியாலும் எம்பெருமானாலும் சர்வகாலமும் அவள் விஷயீகரிக்கப்படுவாள். திவ்ய தம்பதிகளுடைய திவ்யமான அனுகிரகத்தை அவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு கோதை பிராட்டி ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இதை பாராயணம் செய்பவர்களுக்கு அனுஷ்டித்த பெருமையும் அனுகரணம் செய்த பெருமையும் கிடைக்கும்னு சொல்றார். அதாவது திருப்பாவையே அந்த பாவை நோன்ப அனுஷ்டிச்சா என்ன அந்த புண்ணியம் கிடைக்குமோ அதுவும் வரும். அல்லது ஆண்டாள் மாதிரி அணுக பத்தியை அனுசரிச்சு அந்த மாதிரி நினைச்சுண்டு ஒரு கற்பனையாக அவ அந்த மாதிரி ஒரு அணுகார பத்தியை பின்பற்றியபடினால அப்படி அனுகரணம் பண்றவர்களுக்கும் இந்த திருப்பாவையினுடைய பாராயணம் என்பதானது அவளுக்கு நல்லத தரும் அப்படின்றத நம் பூர்வாச்சாரியால் இங்க சொல்லியிருக்கார். ஸ்ரீ பராசர பட்டர் சாய்பரான் கன்றிழந்த தலைநாகு தோற்கன்றுக்கு இறங்குமா போலே இப்பாசுரம் கொண்டு புக நமக்கும் பலிக்கும் என்று பட்டர் அருளி செய்வர் அப்படி சொல்றிருக்கு. அதாவது பால் கொடுக்கக்கூடிய நிலையில இளம் வயசு பசுவாக இருக்கக்கூடிய ஒரு பசு அந்த கண்ணுக்குட்டி போயிடுத்தா அந்த சமயத்தில் பால் கறக்கிறவா என்ன பண்ணுவான்னா வெக்கனால ஒரு கிருத்திரிமமாக ஒரு கன்றுக்குட்டியை தயார் பண்ணிப்பா. ஒரு தோல் உள்ளுக்குள்ள வெக்கெல்லாம் அடைச்சு கண்ணுக்குட்டி மாதிரியே வழி பண்ணி பால் கறக்கிற சமயத்தில் அந்த பசுமாடு எதிர பிடிச்சுன்னு ஒருத்தர் நிற்பா.
நிஜமான கண்ணுக்குட்டின்னு நினைச்சுன்னு அது பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பசு பாலை ஈஸியா கறந்துருவா. ஆக கன்று இழந்த தலைநாகு, கண்ணுக்குட்டியை இழந்த அந்த தாய் பசு தோர் கன்றுக்கும் இறங்குமா போலே, தோலால் செய்யப்பட்ட அந்த கண்ணுக்குட்டிக்கும் இறங்குற மாதிரி இப்பாசுரம் கொண்டு, இந்த திருப்பாவை பாசுரங்கள் 30 பாசுரங்களையும் கொண்டு புக நமக்கும் பலிக்கும். ஆக நமக்கும் அந்த கிருஷ்ணனுடைய அந்த பெரிய பிராட்டியாருடைய கிருஷ்ணனுடைய அந்த திவ்யமான அனுகிரகம் நமக்கு கிட்டும்னு பராசர பட்டர் அருளி செய்கிறார். ஆக கோபிகைகள் கிருஷ்ணனை ஆசிரியித்து வந்தவர்கள். ஆக கிருஷ்ணனை ஆசிரியிச்சு வந்த இவா ஆசிரயணம் பண்ணத்தினால இவாளுக்கு அந்த எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்யமான அனுகிரகம் கிடைச்சது. அப்படி திவ்யமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு காரணம் நப்பிண்ணை பிராட்டி. நப்பிண்ணை பிராட்டி பக்கத்துல புருஷகாரமாக இருந்தாள். அப்படி இந்த கிருஷ்ணன் நப்பிண்ணை பிராட்டி இவாள ஸ்தோத்திரம் பண்ணாமல் இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பத்திலேயே அமிர்தமதன காரியத்தை கடல் கடைந்த அந்த விற்த்தாந்தத்தை முதல்ல தெரிவிக்கிறாள் ஆண்டாள். அதுல எதுக்காக அப்படி சொல்லணும்னா அதுக்கு ஒரு சமாதானத்தை நம் பூர்வாச்சாரியர்கள் சொன்னார்கள். அதாவது கடல் கடைகிறேன்னு சொல்லி தேவதா காரியமாக கடல் கடைய ஆரம்பிச்சு தேவதா காரியம்னு ஒரு வியாஜமிட்டு கடல் கடைந்து கடைசியில் அவளுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்டு அமுதத்தை காட்டிலும் அமுதமாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரை பெற்றான் எம்பெருமான். ஆக தேவதா காரிய தேவ காரியம் என்ற ஒரு வியாஜத்தை இட்டு அந்த காரியத்தை பண்ணான். அதே மாதிரி கிருஷ்ணாவதார காலத்தில் கிருஷ்ணன் தயிர் கடைவன் அப்படின்னு சொல்லி அந்த கோபிகைகளுடைய இல்லம் புகுந்து தாய்மார்கள் கிட்ட போய் நானும் உங்களுக்கு ஒத்தாசை பண்றேன்னு சொல்லி அங்க இருந்து இருக்க வேண்டியது, தயிர் கடைகிற வியாஜமாக அங்க இருக்கிற கோபிகையோட கண்ணாலேயே பேசிக்கிறது, இப்படி அவன் செஞ்ச காரியங்கள், அவனும் கிருஷ்ணனும் ஏதோ ஒரு கோபிகையை வியாஜமாக ஆக்கி இவன் தயிர் கடைஞ்சான். எம்பெருமான் கூர்மாவதாரம் செய்து அவன் அங்கே அமிர்தமதனம் பண்ண மாதிரி, அப்படி அமிர்தமதனம் பண்ணி பெரிய பிராட்டியாரை பெற்றார் போலே தயிர் கடைவன் என்ற வியாஜத்தை இட்டு கோபிகைகளை பெற்றான் ஸ்ரீகிருஷ்ணன். ஆக இந்த காரியம் ரெண்டு ஒத்து இருக்கிறபடினால முதல்ல அந்த வங்கக்கடல் கடைந்த விஷயத்தை இங்க ஆண்டாள் தெரிவிக்கிறான்னு சுவாரஸ்யமாக நம் பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணுவார். இங்க இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பமே வம்னு ஆரம்பிக்கிறது. வம் என்பதானது அமிர்த பீஜம். திருப்பாவை முதல் பாட்டில் மாடுகழி திங்கள்னு ஆரம்பம். மா என்பது இந்திரா லோக மாதா மா ரமா மங்கள தேவதான்னு சொல்லி சாட்சாத்து மகாலட்சுமியினுடைய திருநாமம் மா என்பது. ஆக பெரிய பிராட்டியார் பெயரை சொல்லி ஆரம்பிச்சது. அமிர்த பீஜமாக அமைஞ்ச அந்த பெரிய பிராட்டியாருடைய அந்த பெயரோடையே இந்த திருப்பாவை முடிகிறது, நிறைவு பெறுகிறது. ஆக மங்கள மங்களாதீனி மங்கள மத்தியானி மங்களாந்தானிச பிரசந்தேன்னு சாஸ்திரகாரர் சொல்லுவார். ஒரு கிரந்தத்தை ஆரம்பிச்சா ஆரம்பத்தில் மங்களம் இருக்கணும், நடுவில் மங்களம் இருக்கணும், கடைசியிலையும் மங்களம் இருக்கணும். ஆரம்பத்திலையும் பெரிய பிராட்டியார் அதே மாதிரி மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் என்பாவைன்னு அங்கேயும் மாதவன் சொல்லி அந்த லட்சுமிய குறிப்பிட்டார்கள் பெரிய பிராட்டியாரை. கடைசியிலையும் பம்னு சொல்லி அதை மங்களகரமாகவே முடிக்கிறார்கள். அப்படி ஆச்சரியமான பாசுரம் இந்த பரஸ்ருதி பாசுரம். அதனுடைய அர்த்தானுசந்தானத்தை இன்னும் நாம் பண்ணப்போம். கடல் கடைந்த வரலாறு என்னன்னா, ஒரு வித்யாதர பெண், அதாவது நாம் இருக்கிறது பூலோகம், இந்த பூலோகத்துக்கு மேல புவர்லோகம் இருக்கு. இந்த புவர்லோகத்துல கிண்ணரர்கள் கிம்புருஷர்கள் யக்ஷர்கள் வித்யாதரர்கள்னு நிறைய பேர் இருக்கா, பல ஜாதிக்காரா அங்க இருக்கா. அவள்ல அவ இஷ்டத்துக்கு எந்த லோகத்துக்கு வராம போய் வரக்கூடிய அந்த சாமர்த்தியம் அவளுக்கு இருக்கு. ஒரு வித்யாதர பெண் நேர மேல் லோகத்துக்கு போனா, நேர திருப்பார்கடலுக்கு போனா, திருப்பார்கடல்ல நின்று மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் பண்ணா.
மகாலட்சுமி சந்தோஷப்பட்டு தன் கையிலேந்து அழகான ஒரு முத்துமாலையை எடுத்து அந்த வித்யாதர பெண்ணுக்கு கொடுத்தாள் மகாலட்சுமி. அந்த மாலையை கண்ணில் ஊத்தின்னு அப்படியே தன் கழுத்தில் போட்டு சந்தோஷமாக அவ வந்துட்டே இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கச்ச தேவலோகம் கிட்டக்க வந்துட்டு இருக்கச்ச எதிர துர்வாச மகர்ஷி வந்தார். பெரியவர் வர ரிக்தஹஸ்தேன நோபேயாத்து ராஜானம் தெய்வத்தம் குருன்னு சாஸ்திரம் சொல்றது. வெறும் கையாக நாம் வந்து ராஜாவையோ தெய்வத்தையோ குருவையோ பார்க்கக்கூடாதுன்னு இருக்கு. வருகிறவர் ஒரு குரு, அவரை வெறுங்கையார நமஸ்கரிக்க கூடாதுன்ட்டு கையில ஒண்ணும் இல்லை, மகாலட்சுமி கொடுத்த முத்து மாலை இருந்தது கழுத்திலே கழட்டி பணிவாக அவர்கிட்ட கொடுத்துட்டு சேவிச்சா. உடனே துர்வாசர் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த மாலையை தன் கழுத்தில் அணிஞ்சுன்னு அவர் போயிட்டே இருக்கார். அப்படி தேவலோகத்துல போயிட்டே இருக்கிச்ச பக்கத்து திருவழி அப்படி போச்ச ஐராவதத்தின் பேர்ல ஏறி உட்காந்து இந்திரன் வந்துட்டு இருக்கான். இந்திரனை பார்த்தார் துர்வாச மகர்ஷி. ஆஹா, இவன் தேவராஜன் இல்லையா, இந்திரன் இல்லையா, ஆக இவனை நாம் வெறுங்கையால பார்க்கக்கூடாது, ஆகவே இவனுக்கு நாம் இதாக கொடுக்கணும். சரி, இந்த பொன் கொடுத்த அந்த முத்து மாலை இருக்கு, அதை கொடுத்து விடலான்னு அந்த முத்து மாலையை எடுத்து நீட்டினார். தேவேந்திரன் அந்த ஐராவதத்திலேருந்து கீழே இறங்கி அவரை பார்த்து கைகூப்பி அதை வாங்கிக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணலை. அவன் மேலே உட்காந்து தன் அங்குசத்தை நீட்டி அதை அலட்சியமாக வாங்கி அந்த ஐராவதம் யானையினுடைய மஸ்தகத்தில் தலை மேலே வச்சான். அந்த யானைக்கு தலை ஏதோ உறுத்தினா மாதிரி தென்பட்டது. தும்பிக்கினா அந்த கீழே தள்ளி தன் காலால் அப்படியே மெய்ச்சு கொடுத்து இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார் துர்வாசர். அவர் கோபம் வந்துடுத்து, கோபம் சாபமாக மாறித்து. தேவேந்திரனே, உன்னுடைய கர்வம் பண செருக்கு செல்வ செருக்கு உனக்கு இந்த மாதிரி பண்ணுறது, தேவலோக சம்பத்துக்கள்லாம் கண்ணுக்கு தெரியாமல் போக கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டார். அந்த சாபத்தினால உடனே அந்த ஐராவதம் மறைஞ்சு போச்சு. இவன் கிழிஞ்ச சட்டையோடு நிற்கிறான், இவன் ஆபரணங்கள்லாம் ஒன்றும் இல்லை தேவேந்திரனுக்கு, பிச்சைக்கார மாதிரி நிற்கிறான். தேவலோக சம்பத்து எல்லாம் போய் பார்க்கடல் உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சு நிறுத்து, கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டன. உடனே பிரம்மா கிட்ட போய் கதறி அழுது தன்னுடைய நிலைமையை சொன்னான் தேவேந்திரன். உடனே இந்திரன் அவர் பிரம்மா என்ன பண்ணார், நானும் சேர்ந்து நம்ம எல்லாரும் போய் க்ஷீராப்திநாதன் கிட்ட போய் முறையிடலாம், திருப்பார்கடலுக்கு போகலாமான்னு அவனையும் ஆட்சிண்டு நேராக திருப்பார்கடலுக்கு வந்தார். நம் பூர்வாச்சாரியால் திருப்பார்கடலுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, கூப்பீடு கேட்கும் இடம்னு அதுக்கு பேர். ஸ்ரீவைகுண்டத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கா, பாட்டு கேட்கும் இடம்னு. எப்பாவது சமகானம் அங்க ஒலிச்சுட்டே இருக்குமாம். ஏதத் சமகா என்னாஸ்தே ஹா ஊஹா ஊஹா ஊ அப்படின்னு சமவேத கானம் எப்பவும் கேட்டே இருக்கும். ஆக பாட்டு கேட்கும் இடம்னு ஸ்ரீவைகுண்டத்துக்கு பேரு, கூப்பீடு கேட்கும் இடம் இதுக்கு பேர், அதாவது திருப்பார்கடலுக்கு. அங்க க்ஷீராப்தியில பெருமாள் அனந்த சாயியாக சயனிச்சிருக்கார். பிரம்மாதி தேவதைகள்லாம் வந்து கை கூப்பிண்டு இந்த மாதிரி தேவலோக சம்பத்தெல்லாம் போயிடுது, கண்ணுக்கு தெரியாமல் போயிடுதுன்னு சொன்னார்கள். உடனே பெருமாள், எனக்கு தெரியாது இந்த தேவலோக சம்பத்து எல்லாமே இந்த க்ஷீராப்தி உள்ளதான் இருக்கு, திருப்பார்கடல் உள்ளதான் இருக்கு, அதை வெளியில கொண்டு வரணும். முதல்ல நீங்க வந்து இங்க தேவர்களால் மாத்திரம் முடியாது இந்த காரியத்தை பண்றதுக்கு, அசுரர்களுடைய சகாயமும் தேவை. நீங்க 33 கோடி பேர்னா அவ 66 கோடி பேர் இருக்கா, அவளையும் துணைக்கு ஆட்சிக்குங்கோ, அவகிட்ட விரோத பாவம் வேண்டாம், கொஞ்சம் நட்பு பாராட்டுங்கோ, ரெண்டு ஒரு அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்கோ, அவகாசம் எடுத்துக்குங்கோ, ரெண்டு பேருமா சேர்ந்து வாங்கோ, மேற்கொண்டு நாம் யோஜனை பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்ச காலம் கழிச்சு அவ வந்தார்கள், அவளோட நட்பு ஏற்பட்டது. வந்தார்கள், வந்த உடனே பெருமாள் சொன்னார், மந்தர மலைய கொண்டு வரணும், வாசுகிய அந்த மத்தாக ஆக்கணும், மந்திரமலையை மத்தாக ஆக்கி வாசுகிய அந்த கடையை அந்த கயிறாக ஆக்கி இந்த மலைய இந்த திருப்பார்கடலை கடைஞ்சா தேவலோக சம்பத்துக்கள்லாம் வெளில வரும்னு சொன்னார். அதுக்கு சில பச்சலையெல்லாம் தடவி பண்ணணும் அந்த காரியத்தை. கருடாழ்வாரை கூப்பிட்டு அந்த மந்திரமலையை தூக்கிடுவான்னர், அவர் எடுத்துன்னு வந்துட்டார். அதை மந்திரமலையை மத்தாக ஆக்கி வாசுகின்ற அந்த பாம்பை வந்து கயிறாக ஆக்கி இதை கடல் கடையும் காரியத்தை ஆரம்பிக்கிற சமயத்தில் தேவதைகள் வால் பக்கத்தில் இருந்தார்கள், அசுரர்கள் தலை பக்கத்தில் இருந்தார்கள். அதுவும் பெருமாள் செஞ்ச ஏற்பாடு தான். அவர் என்ன சொன்னார், முதல்லயே தேவர்கள்கிட்ட நீங்கள் வந்து எது சொல்றீங்களோ அதை ஒத்துக்க மாட்டாவா அசுரர்கள், அதபடினா நீங்க என்ன பண்ணணும், நாங்கள் தலை பக்கம் இருக்கோம்னு சொல்லுங்க.
அதில் முடியாது, நாங்கள் தான் தலைப்பக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா தலைப்பக்கம் இருந்தால் அந்த பாம்புனுடைய அந்த மூச்சு காற்று விஷாக்னி உங்கள் பேரில் பட வேண்டாம். அதனால் இந்த யோஜனை சொல்கிறேன். அதே மாதிரி அவள் என்ன பண்ணால், அசுரர்கள் எதிர தேவதைகள் நாங்கள் தலைப்பக்கத்தில் நிற்போம்னா தேவதைகள், முடியாது நாங்கள் தான் நிற்போம்னாவா, சரி அப்படியே இருந்துங்கோன்ட்டாவா. ஆக அசுரர்கள் அந்த பாம்புனுடைய தலைப்பக்கமும் வால் பக்கமும் தேவதைகளும் நின்றுண்டு அந்த திருப்பார்கடலை கடையும் காரியத்தை ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த மலையானது அப்படியே உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சுடுத்து. அந்த சமயத்தில் ஏன்னா பேலன்ஸ் சரியா இல்லை, அந்த சமயத்தில் பெருமாள் ஆமையாக வடிவம் தாங்கினார், குருமாவதாரம் எடுத்தார். என் முதுகுமேல வைங்க அந்த மலையேன்னார். அதே மாதிரி வைத்தார்கள், திருப்பார்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். இவாளால் முடியல. பெருமாள் ரெண்டு ரூபத்தை எடுத்துட்டார், அசுரர்கள் பக்கம் ஒரு ரூபம் வடிவம், அதே மாதிரி தேவதைகள் பக்கம் ஒரு வடிவம். திரும்பவும் பார்க்கடலை கடைகிறார்கள். இப்போ அந்த மலை மேல் நோக்கி போறது. பெருமாள் பார்த்தார், மேல ஒரு ஒரு வடிவம் தாங்கி அந்த மலை மேல் எழும்பாதவாறு பார்த்துட்டார். ஆக திருப்பார்கடலை கடைகிற சமயத்தில் கூர்மாவதாரம் ஒன்று, தேவதைகள் பக்கம் அசுரர் பக்கம் ரெண்டு மூணு, மேல ஒரு ரூபம், ஆக நாலு வடிவம் தாங்கி எம்பெருமான் அந்த திருப்பார்கடலை கடைவதற்கு ஒத்தாசை பண்ணான். திருப்பார்கடலை கடைந்தார்கள். எத்தனையோ வஸ்துக்கள்லாம் வந்தது. தன்வந்திரி வந்தார், காமதேனு வந்தது, உச்சை சிரவசு, எத்தனையோ வஸ்துக்கள் வந்தன. கடைசியில அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தத்தையும் கோதாக்கி அதாவது சக்கையாக ஆக்கிட்டு அமுதத்தை காட்டிலும் அமுதமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி வந்தார். பசியத்தாம் சர்வதேவானாம் எயவ் வட்சஸ்தலம் ஹரேகேன், அத்தனை தேவதைகள் பார்த்து கொண்டிருக்க எம்பெருமானுடைய திருமார்பில போய் அமர்ந்துற்றாள் பெரிய பிராட்டியார். இதுதான் திருப்பார்கடல் கடைந்த வரலாறு. அதை முதல்ல இங்க அனுசந்தானம் பண்றாள் ஆண்டாள். வங்கக்கடல் கடைந்த அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கடல்னா சமுத்திரம், திருப்பார்கடல். வங்கக்கடல்னா மரக்கலங்களை உடைத்தான கடல், படகுகள் உடைய கடல் அல்லது கப்பல்கள் உடைய கடல். எந்த கம்பெனிக்காரா இங்க கப்பல் சர்வீஸ் நடத்துறா, யார் மரக்கலங்களை தான் தயார் பண்ணி இங்க கொடுத்துருக்கா? இந்த பார்க்கடல்ல மரக்கலம் இந்த படகு இதெல்லாம் உண்டா, கப்பல்லாம் உண்டா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். திருப்பார்கடல்ல மரக்கலங்கள் உண்டா? ஆனாலும் வங்கக்கடல்ன்ற ஆண்டாள். ஏன்னா இது தமிழ் கவிஞர்களுடைய ஒரு மரபு. அதாவது அவ வந்து ஒரு கவிதை எழுதணும்னா அந்த கவிதையில ஒரு சில சொற்களை அவ தவிர்க்க முடியாது. பூதத்தாழ்வார் கஜேந்திராழ்வானுடைய விற்த்தாந்தத்தை ஒரு பாசுரத்தில் சொல்றார், இரண்டாம் திருவந்தாதியில. தொடரெடுத்த மால் யானை சூழ்க எம்பு கஞ்சி அப்படின்னு சொல்றார். தொடர் எடுத்த மால் யானை சங்கிலியால் கட்டப்பட்ட கஜேந்திராழ்வான் அப்படின்னு சொல்றார். கஜேந்திராழ்வான காட்டில் இஷ்டத்துக்கு தெரிஞ்சின்றிருக்கிற கஜேந்திரனை யார் சங்கிலியால் கட்டினார்கள்? சங்கிலியால் கட்டப்பட்ட கஜேந்திரன் பூதத்தாழ்வார். ஆக யானைனாலே சங்கிலி ஞாபகத்துக்கு வரும் கவிஞர்களுக்கு, சமுத்திரம் சொன்னாலே படகுகள் ஞாபகம் வரும் கவிஞர்களுக்கு. ஆகவே வங்கக்கடல்னு ஆண்டாள் சொன்னான்னு இங்க சமாதானம் பண்றா நம்ம பூர்வாச்சாரியாள். வங்கக்கடல் கடைந்த வங்கக்கடல். ஆக எம்பெருமானையே ஒரு மரக்கலமாக கூறுவது உண்டு, ஒரு படகாக வர்ணிப்பது உண்டு, தோணியாக வர்ணிப்பது உண்டு. இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில துக்க கடல்ல துக்கமாகிய கடல்ல மூழ்கிய நான் வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன்ற, வைகுண்டநாதன்ற ஒரு தோணி எனக்கு கிடைக்கலையே, அந்த படகு எனக்கு கிடைச்சா அதை ஏறி நான் பிரயாணம் பண்ணி போயிடுவேனே, இந்த துன்ப கடல்லேந்து நான் தாண்டி போயிடுவேனே அப்படின்றாவோ. ஆனபடியினால எம்பெருமானே ஒரு படகு மாதிரி அப்படின்ற அர்த்தத்தையும் நம் பூர்வாச்சாரியர்கள் சொன்னார்கள். வங்கக்கடல் கடைந்த அந்த மாதிரி கடல் கடைகிற சமயத்தில் அந்த
அந்த மக்காக இருக்கக்கூடியது அப்படி இப்படி தாறுமாறாக போகாத அளவுக்கு அது அலையாதபடி எம்பெருமான் கடைஞ்சான்னா அந்த கடைந்த அவனுடைய அந்த நொய்ப்பம் நொய்ப்பம்னா சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியத்தை எண்ணி ஆண்டாள் வங்க கடல் கடைந்தான்னு சொல்ற. ஆக வங்க கடல் கடைந்த அந்த கடல் கடைந்த அந்த காரியத்தை பண்ணவன் யார்? அதனால் மாதவனாக ஆனான் சர்வேஸ்வரன். வங்க கடல் கடைந்த விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே. திருவிண்ணகர் பாசுரத்துல உப்புலியப்பன் பெருமாளை மங்களாசாசனம் பண்ற சமயத்துல திருமங்கையாழ்வார் விண்ணவர் அமுதுன தேவதைகள்லாம் அமிர்தத்தை பானம் பண்ண அந்த அமுதத்தை காட்டிலும் அமுதமாக இருக்கக்கூடிய பெண் அமுதாக விளங்கக்கூடிய பெரிய பெரிய பிராட்டியாரை பெற்றான் எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமானேன்னு ஸ்தோத்திரம் பண்றார். ஆக கடல் கடைந்து பெண்ணமுதை பெற்ற அவனைப் போலே கிருஷ்ணன் கூட தயிர் கடையிற வியாஜமாக வந்து அவனும் பெண்களை பெறுகின்றான், கோபிகைகளை அவன் அடைகின்றான். அதை அழகாக குலசேகர பெருமாள் தன் பாசுரம் கொண்டு விளக்குகிறார். கெண்டையொன் கண் மடவாளுருத்தி கீழகத்து தயிர் கடையக் கண்டு ஒல்லை நானும் கடைவனென்னு கள்ள விழியை விழித்து புக்கு வண்டமர் பூங்குழல் தழுந்துலாவ வான்முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவன்னானே. கோபிகைகள் அத்தனை பேரும் சேர்ந்து கிருஷ்ணனுடைய உள்ள அபிப்பிராயம் என்னவோ அதெல்லாத்தையும் பத்து பாட்டுகளால சொல்ற அந்த மாதிரி பெருமாள் திருமொழியில் இருக்கு பாசுரங்கள். ஆக மீனலோச்சனி அதாவது மீன் மாதிரி அழகான கண்ணழகு படைத்த ஒரு பெண், சின்ன வயசில் இருக்கிற பெண், அவள் வந்து கீழே அகத்துல கீழே வீதியில அவருக்கு அவன் இருக்கு, அங்க அவ உட்காந்து தயிர் கடைஞ்சிட்டு இருக்காளாம். அதை பார்த்துட்டான் கிருஷ்ணன். நான் ரொம்ப வேகமா உன்னை காட்டில வேகமாக நான் தயிர் கடைவேன், ஒல்லை என்றார். வேகமாக நான் தயிர் கடைவேன் சொல்லி நானும் கடைவன் என்று அப்படி சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சான். கள்ள விழியை விழித்து புக்கு, அவன் பார்க்கிற விழியே சரியில்லை, ஒரு மாதிரியா அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கான். வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ, அந்த பெண் தயிர் அடைகிற சமயத்துல அந்த நிறைய புஷ்பத்தை பூவை தலையில வச்சுட்டு இருக்கா, அது நிறைய வண்டுகள் அந்த தேனுக்காக அப்படியே ரீங்காரம் இடுகின்றன. அப்பேற்பட்ட அந்த அந்த அழகி அந்த பெண், அவளுடைய முகமெல்லாம் வேத்து கொட்டுறதாம், செவ்வாய் துடிக்கிறதாம். அந்த சமயத்துல இவனும் அதே மாதிரி உடம்பு வேர்க்க வேர்க்க செவ்வாய் துடிக்க இவன் வந்து தயிர் கடைக்கிற அந்த தாமோதரனே உன்னுடைய உண்மையான அந்த அபிப்பிராயம் என்னானது நான் கட்டாயம் நான் அறிவேன் அப்படின்னு ஒரு கோபியை சொல்ற மாதிரி அழகான ஒரு பாசுரத்தை இட்டார் குலசேகர பெருமாள் குலசேகர ஆழ்வார். அந்த மாதிரி இவனும் அந்த காரியத்தை செஞ்சான் கிருஷ்ணன். ஆக கெண்டையொன் கண் மடத்தி கிழகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழியை விழித்து புக்குன்னு தயிர் கடைந்து பெண்களை பெறுபவன் இந்த கிருஷ்ணனும். ஆக அமலர்க்கு அமுதீந்த ஆயர் கொழுந்தைன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி கண்ணன் கையால் மலக்கொண்டு அமுதம் சுரந்த மரிகடல்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அமுதமளித்த பிரான் இவன்தான் அப்படின்னு ஆழ்வார்கள் பேசினார்கள். ஆக வங்க கடல் கடைந்த ஆக ஆரம்ப பார்க்கடலில் பையத்துயின்றன்னு ஆரம்பிச்சு கடைசி பாசுரத்துல வங்க கடல் கடைந்தன்னு சொன்னதுனால ஆரம்பத்திலையும் க்ஷீராப்திநாதனை பாடினார்கள். இங்கேயும் அந்த க்ஷீராப்திநாதன் அந்த திருப்பார்க்கடலை ஸ்மரித்து அந்த எம்பெருமானை இங்க பாடுகிறார்கள். ஆக எம்பெருமான் அப்படி குருமாவதாரம் எடுத்து அவன் கடல் கடைந்தது எதுக்காக அப்படின்னா மாதவனை வங்கக் கடல் கடைந்த மாதவனை
அவன் மாதவனாக ஆக வேண்டாமா? அவன் பிரம்மச்சாரி நாராயணனாவே இருந்துட முடியுமா? அவன் நாராயணன் அவன் மாதவனாக ஆக வேண்டாமா? லட்சுமி நாதனாக திருமாமகள் கேள்வனாக அவன் ஆக வேண்டாமா? அப்படினால மாதவனை கமலா லாபேன லப்தசிரமஹ அப்படின்னு சொன்ன மாதிரி பிராட்டியை பெருகைக்காக தானே அவன் கடல் கடைஞ்சான். அமுதம் கொண்ட பெருமான் திருமாறுவன் அப்படின்றார் திருமங்கையாழ்வார் நாச்சியார் கோயில் திருநறையூர் பாசுரத்தில். ஆக அமுதம் கொண்ட பெருமான் அவன் எப்படி மாறினான்? அந்த சமயத்தில் அவன் திருமாறுவனாக மாறினான். ஆக அத்தனை தேவதைகளும் அமிர்த பிராசனம் அமிர்தத்தை சாப்பிட்டுருக்க சமயத்தில் அமிர்தபானம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அமுதத்தை காட்டில் அமுதமான அந்த பெண்ணமுதாக விளங்கக்கூடிய பெரிய பிராட்டியார் பசியதாம் சர்வ தேவானாம் யயோ வட்சஸ்தலம் ஹரேகிர் பெருமாள் வட்சஸ்தலத்தை வந்து உட்காண்டாள் இல்லையோ. ஆக அமுதம் கொண்ட பெருமான் திருமாறுவன்ற நிலைமையில பெண்ணமுதுண்ட அந்த எம்பெருமான் அல்லவா அவன். வங்கக் கடல் கடைந்த மாதவனை ஆண்டாள் ஏன் சொல்றான்னா, யார் யார் ஆசிரியிக்கிறாளோ திவ்ய தம்பதிகளை அப்படி ஆசிரியிக்கிற சமயத்துல பெருமாள் முகம் கொஞ்சம் மாறலாம். இவன் பண்ண தப்ப பார்த்துட்டு தன்னை ஆசிரியிக்கும் பக்தன் எப்பேற்பட்டவன் அது பார்த்துட்டு அவர் டக்குன்னு அவன் ஏதாவது தப்பு காரியம் பண்ணியிருந்த அவர் ஞாபகம் வந்த உடனே அவர் மாதிரியா முகத்தை வச்சிருந்தாலும் இவள் பக்கத்தில் இருக்கிறபடினால பிராட்டி ஜெகன் மாதா ஆசிரியத்தாருடைய அந்த குற்றத்தை பொறுக்கக்கூடிய அந்த நிலையில பிராட்டி இருக்கிறபடினால அப்பேற்பட்ட அந்த கருணையே வடிவெடுத்த பிராட்டி சம்பந்தத்தோடு பெருமாளை பேசுகிறார்கள், மாதவனையின்னு பேசுகிறார்கள். அனுசந்தானம் பண்றாள். வங்கக் கடல் கடைந்த மாதவனை ஆக எம்பெருமானை ஆசிரியிக்கிற சமயத்தில் அந்த ஆசிரயண வேளையோடு போக வேளையோடு எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் உத்தேசியமாக இருக்கிறது யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணன், திருமாமகள் கேள்வன். ஆனபடினால வங்கக் கடல் கடைந்த மாதவனை அப்படின்னு சொல்றாளாம். ஆக அது மாத்திரம் இல்ல, கடல் கடைந்த மாதவனை ஆக அப்படி கடல் கடைஞ்சு தாயாரை அவன் பெற்றபடியினால் பிராட்டியை பெற்றபடியினால பிராட்டியை புருஷகாரமாக பற்றி சரணமடைவர்கள் அத்தனை பேருக்கும் எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அதை தலை கட்டி கொடுக்கக்கூடியதான அந்த சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு இருக்கிறபடியினால அந்த பிராட்டியையும் சம்பந்தப்படுத்தி மாதவனைன்னு அந்த திவ்ய தம்பதிகளை ரெண்டு பேரையும் சேர்த்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு மாதவனைன்னு சொல்றாளாம் ஆண்டாள். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை, அவன் யார்? அவன் கேசவன். ஆக பிராட்டியும் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அழகான கேசத்தை மயிர் முடியை உடையவன், கேசபாசத்தை உடையவன் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன். ஆக பிராட்டியும் ஆசைப்படும்படியான அழகிய அந்த மயிர் முடியை உடையவனாக இருந்தபடியினால அந்த எம்பெருமானை ஹிரண்ய கேசஹா அப்படின்னு உபனிஷத் ஸ்தோத்திரம் பண்றது. அப்பேற்பட்ட கேசம், அபிரூபாக கேசாக சந்தி அஸ்ய இது கேசவாகான்னு சொல்லி வியாக்கரண சாஸ்திரத்துல கேசாதுவோ அந்யதரஸ்யாம்ன்ற வியாக்கரண சூத்திரத்தினால வேன்ற ஒரு விகுதி சேர்ந்து கேசவ சப்தம் தயாராகுது. ஆக அழகான கூந்தலை உடையவர்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், கேசவன்னாலே கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் அவாம் தவாங்கே சம்பூத்தவ் தஸ்மாத் கேசவநாமவான்னு நிருக்தி சொல்றது. அதாவது கா என்ற எழுத்துக்கு பிரம்மான் அர்த்தம், ஈசன்னா எனக்கு பேர், சிவபிரான் சொல்றார் ஈசன்னா எனக்கு பேர், நாங்க ரெண்டு பேரும் தேவரியருடைய உடம்பிலேருந்து உண்டானவாள், ஆனப்படினால் தேவருக்கு கேசவன்னு பேரு அப்படின்னு சிவன் சொல்றார். ஆக பெருமாளுக்கு கேசவன்னு பேரு ஏற்பட்டது. கேசவன்னாலே கேசவாக கிளேச நாசனாக நம்முடைய அந்த
துக்கங்களை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் போக்கடிப்பவன் ஒரு அர்த்தம். ஆக கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பாரோ. கேசவனுடைய கீர்த்தி தான் கேட்கணும். ஏன்னா கெடும் இடர் ஆயவெல்லாம் கேசவா என்ற நம்மாழ்வார் மற்றொரு இடத்துல. ஆக இடர் கெடும் இடரெல்லாம் போயிடும் கேசவான்னு சொன்னான். ஆன அப்படின்னா அப்பேற்பட்ட நாமா அந்த கேசவநாமா. வீட்டை விட்டு நான் வெளியில கிளம்பச்ச ஆத்து வாசல்ல நின்றுண்டு நிலப்படிக்கிட்ட நின்றுண்டு கேசவனை தியானம் பண்ணிட்டு தான் கிளம்பணும்னு சாஸ்திரம் சொல்றது. ஆக அப்படி கேசவ தியானத்தோட வெளியில கிளம்பணும். அந்த மாதிரி அப்பேற்பட்ட கேசவனை வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை வெளிய சங்கொன்றுடையானை பீதகவடை உடையானை அழியனன்குடைய திருமாலை அழியானை கண்டீரே களிவண்டங்கும் கலந்தாற்போல் கமல் பூங்குழல்கள் தரந்தோள் மேல் மிளிர நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. அந்த கேசவனை யாரா பார்த்தங்களான்னு கேட்கிற ஆண்டாள். நாங்கள் விருந்தாவனத்துல பார்த்தோம்னு ஆண்டாள் கிட்ட. அப்பேற்பட்ட கேசவன். ஆக வெள்ள விளையலுக்கு சங்கை கையில வச்சிருக்கான். பீதாம்பரதாரியா இருக்கான். திருவாழி சுதர்சன் சக்கரத்தாழ்வான கையில வச்சிருக்கான். அழகான கேசபாசத்தோடு கூடின கேசவனாய் விளங்குகிறான். அவனை பார்த்தங்களான்னா விருந்தாவனத்துல பார்த்தோம்ன்ற. ஆக அவன்கிட்ட ஏற்பட்ட மையல் ஆண்டாளை பிச்சேற்ற பண்ணியது. பிச்சேறி அந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி அரஞ்சாள் ஆண்டாள். அந்த அளவுக்கு வியாமோகம் எம்பெருமானிட்ட ஆண்டாளுக்கு. மாசுடை உடம்பொடு தலையுலறி வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோது உண்டு தேசுடை திருடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கொள் கண்டாய் பேசுவதொன்று உண்டு இங்கெம்பெருமான் பெண்மையை தலையெடுத்தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் என்னாள் என்னும் இப்பேறு எனக்கு அருள் கண்டாய். அண்டாள் நச்சியார் திருமொழியில காமதேவனை பார்த்து அழுக்கோடு கூடின இந்த சரீரத்தை உடைய நான் தலைமுடியை பிரித்து கொண்டு அப்படியே வாய்ப்புறம் வெளுத்து போயிருக்கு எனக்கு உதடெல்லாம் வெளுத்து போச்சு ஒருவேளை மாத்திரம்தான் சாப்பிடுறேன் இந்த நோன்பை நான் வந்து அனுசரிச்சுருக்கேன் இதனை தெரிஞ்சுக்கோ என்னுடைய பிரார்த்தனை இதுதான் மகாபிரபு கேசவ பகவானுடைய திருவடியை பிடித்துவிடும் கைங்கரியம் என்கிற அந்த பரம புருஷார்த்தத்தை விரும்புபவள் இந்த கோதைன்ற இந்த அந்த பேர் எனக்கு வருமாறு நீ செய்யணும்னு பிரார்த்திக்கிறாள் இந்த பாசுரத்தில். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை கேசவன் கேசின்ற ஒரு அசுரனை கம்சனால் அனுப்பப்பட்ட அசுரன் குதிரை வடிவில் வந்தான் அவனை சம்ஹாரம் பண்ணான் கிருஷ்ணன். ஆக கேசவன்றதுனால விரோதி நிரசன சுபாவனை விரோதியை அழித்தவன் அப்படின்ற கேசி என்கிற அந்த அசுரனை அழித்தவன்ற அந்த அர்த்தமும் இதுக்கு இருக்கு. அதனால கேசவன் பேர் வந்ததுன்னு எஸ்மாத் துவையேவ துஷ்டாத்மா ஹதஹா கேசி ஜனார்தன தஸ்மாத் கேசவ நாம்னாத்துவம் லோகே கியாத்தின் கமிஷியசின்னு நாரதர் இவனுக்கு கேசவன் பேர் வச்சாராம். ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த கேசவன் ஆக விரோதியே நிரசனம் பண்ணார் போல கேசியை அழித்தார் போல எங்களுக்கு ஸ்திரீத்துவ பிரயுக்தமான சுவாதந்திரியம் அந்த சுவாதந்திரியத்தையும் போக்கடிச்சு மற்றொருவருக்கு நாங்கள் அடிமைப்பட்டு இருக்காமல் அந்நியசேஷத்துவத்தையும் போக்கினவன்ற அர்த்தம் இந்த கேசவனைன்றதுனால சொல்லப்படுறது. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திருப்பாவை ஆரம்பத்தில் இரண்டாவது பாட்டில் பரமன் அடிபாடின்னு பாதத்தில் ஆரம்பிச்சா இந்த கடைசி பாசுரத்தில் கேசவனைன்னு சொல்லி கேசத்தில் முடிக்கிறார் திரு அபிஷேகத்தில் முடிக்கிறார். ஆக பாதாதி கேசாந்தம் பெருமாளை சேவிக்கிறான்னு இதிலேருந்து தொக்கி நிற்கிறது இந்த விஷயம். ஆக பரமனடி பாடின்னு தொடங்கி கேசவனைன்னு தலைக்கட்டுகையினால பாதாதி கேசாந்தமாக கிருஷ்ணானுபவத்தை ஆண்டாள் செஞ்சாக செய்தாள்னு
சொல்லலாம். ஆக அசோதைமுன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவைப்பட்டன்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி அப்பா வழியிலேயே பெண்ணும் போறாள், மகளும் போகிறாள். ஆக யசோதை பிராட்டியாக மாறி பெரியாழ்வார் கிருஷ்ணனுடைய பாதாதி கேசாந்தம் கிருஷ்ணனை வர்ணிச்ச மாதிரி அவருடைய குமாரத்தி ஆண்டாளும் பரமநடி பாடின்னு ஆரம்பிச்சு கேசவனை அப்படின்னு முடிக்கிறாள். அது ஒரு அழகான விஷயம். வங்கக் கடல் களைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து. அது மாத்திரம் இல்ல, மாதவனை கேசவனை. ஆக தன்கிட்ட யாருக்கு அன்பு அதிகமா இருக்கோ அப்படி அன்போடு கூடினவாளே இவன் அவ வந்து இவங்கிட்ட அடைய முடியாமல் யாராவது விரோத பாவத்தோடு இருந்தா அப்பேற்பட்டவாளையும் கேசியை கொன்றார் போல போக்கடிக்கக்கூடியவன் இந்த சர்வேஸ்வரன். கேசி ஹந்தா ஆனபடியினால இவன் கேசவனாக ஆயிட்டான். கடல் கடைந்த மாதவனை கேசவனை. ஆக பல அருங்காரியங்களை எல்லாம் செய்து தேவர்களுடைய அந்த காரியத்தை அவன் செஞ்சான், பிராட்டியையும் சுவீகரித்தான். ஆக இவன் பிரம்மருத்ராதிகளை காட்டிலும் மேம்பட்டவன்றத்தை தெரிவிக்கக்கூடியதான அழகான அந்த திருநாமம் கேசவநாமாவோடு கூடினவன். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்றாள் ஆண்டாள். அந்த கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்னிரஞ்சி. திங்கள் பூர்ணச்சந்திரனை போன்ற திருமுகத்து அழகிய திருமுகத்தை உடையவர்கள் இத்தனை இந்த கோபகன்னிகைகள், அத்தனை பேரும் ஆண்டாள் முதலிய இந்த கோபகன்னிகைகள். ஆக இவா முகம் எப்படி இருக்குன்னா பூர்ணச்சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிறதாம். கிருஷ்ண சம்சிலேஷத்தாலே குளிர்ந்து மலர்ந்த அந்த முகம் இவாளுக்கு இருக்காம். ஆக எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் கதிர் மதியம் போல் முகத்தானாக அவன் இருந்தால் இவாள் திங்கள் திருமுகத்தோட இவா இருக்கா. சுவாமி நம்மாழ்வார் மதிமுக மடந்தையர்ன்றார் நித்திய சூரிகளை பத்தி சொல்லச்ச. அவ முகமும் பூர்ணச்சந்திரனை ஒத்த முகமாக இருக்குமாம். அந்த மாதிரியான நிலைமை இவாளுக்கு ஏற்பட்டிருக்கு. திங்கள் திருமுகத்து ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சனா பரமம் சாமியம் உபைத்தின்னு உபனிஷத் சொன்ன மாதிரி பகவான் தன்னை தன் பக்தர்களுக்கும் அளிக்கிறான். ஆக எம்பெருமானோ மதிமுகத்தை உடையவன், சந்திரன் மாதிரி முக காந்தியோடு கூடினவன், அவர்களையும் அவ்வாறே செஞ்சுடுறானாம். ஆக இத சொல்லச்ச இந்த திருவிடந்தை திவிதேசத்து பெருமாளை மங்களாசாசனம் பண்ற சமயத்தில் திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை அப்படின்னு பாசுரம். ஆக பிராட்டியை வர்ணிக்கிற சமயத்திலையும் பூர்ண சந்திரன் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய அந்த திருமுகத்தோடு கூடினவள் தான் வர்ணிக்கிறார். அப்படி திங்கள் திருமுகத்து என்ன இவா அத்தனை பேரும் அப்படி முக காந்தியோடு இருக்கிறபடியினால சேழிழையார் அது மாத்திரம் இல்ல அழகிய ஆபரணங்களை உடையவர்களாகவும் இவா இருக்காளாம். ஆக சேழிழையார் அப்படின்றார். ஏன்னா கிருஷ்ணனுடைய அந்த அன்பினால சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாலகமே என்றனையேன்னு அத்தனை ஆபரணங்களையும் கிருஷ்ணன் கொடுத்திருக்கலாம். அதை அப்படியே அணிந்து கொண்டிருக்கலாம். ஆகவே செயிழையார் விலட்சணமான ஆபரணங்களோடு கூடின இந்த பெண்கள் சென்றிறஞ்சி. ஆக அத்தனை பேரும் அந்த கிருஷ்ணனுடைய சன்னிதானத்தில் அங்க போய் அவங்கிட்ட சென்று அவனை சேவித்து அவனை நமஸ்கரித்து அவ மங்களாசாசனம் பண்ணி சென்று இறஞ்சி அந்த கிருஷ்ணன் கிட்ட போய் நின்றவா அத்தனை பேரும் கிருஷ்ணன் மாதிரியே அவளுக்கும் அந்த முக காந்தி வந்துருத்துன்றதை தெரிவிக்கிறதுக்காக தான் கிருஷ்ணனுடைய அந்த சந்தர்சனத்தினாலேயே அவனுடைய தரிசனத்தினாலேயே இவளுடைய முகமானது திங்கள் திருமுகமா மாறிடுத்து. பிரம்மவித இவ
சௌமியத்தே முகம் பாதி அப்படின்னு உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. குழந்தாய், உன் முகத்தை பார்த்தா பிரம்மத்தை அறிந்தவன் போல் தோன்றுகிறதே என்றார் அப்பா ஸ்வேதகேது. அந்த மாதிரி இங்க அழகாக அந்த எம்பெருமானுடைய அந்த சந்தர்சன பாக்கியத்தினால இவாள் திங்கள் திருமுகத்தோடு கூடியிருக்காள். சேகிழையாக ஆயிட்டா, அத்தனை பேரும் சேர்ந்து ஆபரணங்களோடு கூடின இவாள் சென்று இறங்கி அங்கு அந்த நந்தகோகுலத்துல அவள் ஆசிரியிக்க தகுந்த அந்த ஸ்தலத்துல திவ்யமான அந்த சிம்மாசனத்துல கிருஷ்ணன் அவன் வீத்திருக்கிற சமயத்துல அப்பறை கொண்ட ஆற்றை, அந்த பறை என்று அழைக்கப்படுகிற பறை என்று பேசக்கூடிய அந்த வாத்தியத்தை பெற்று அல்லது கைங்கரியத்தை பெற்று ரெண்டும் வச்சுக்கலாம். அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அப்படி அந்த பறை பெற்ற அந்த விஷயத்தை ஆக நாட்டுக்கு சொன்ன அந்த பறையை தவிர்த்து எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும்னு சொன்ன அந்த கைங்கரிய பிரார்த்தனை பண்ணாலே அந்த பறையை இவாள் பெற்றுட்டாள். பெற்றது யாருன்னா, அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை. ஆக இந்த விஷயத்தெல்லாம் சொன்னவள் யாருன்னா, அணி புதுவை இந்த சம்சாரத்திற்கே நாயகக்கல்லான அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், பூமிக்கே அலங்காரமாக இருக்காம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், சீதா பிராட்டிக்கு மிதலை போலவும் அயோத்தியை போலவும் நப்பிண்ணை பிராட்டிக்கு கும்பகுலமும் நந்தகோகுலமும் மாதிரியும் ஆண்டாளுக்கு அவளுடைய அந்த பிறவியும் அந்த புக்காலமும் ஒரே ஊர்லேயே அவளுக்கு ஏற்பட்டது, அது அவளுக்கு ஏற்றம். அணி புதுவை பொன்னும் முத்தும் மாணிக்கமும் இட்டு செய்த ஆபரணம் போல ஆண்டாளும் பெரியாழ்வாரும் வடபத்திரசாயியும் இந்த திவ்ய தேசத்துல இருக்கிறபடினால இது அணிபுதுவை. அழகாக இந்த சம்சாரத்திற்கே நாயகக்கல்லான இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, பூமிக்கே அலங்காரமாக திகழக்கூடிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, பைங்கமலத்தன் தெரியல் பசுமையோடு கூடின குளிர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாமரைகளால ஆன அந்த தாமர மாலைய தன் திருக்கழுத்துல போட்டுருக்காராம் பெரியாழ்வார். இது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். ஏகண்ட லக்ன துளசி நளினாட்ச மாலா ஏமூல பரிசின்ஹித சங்க சக்கராக ஏவல்லாட்ட பலகே லத்தூர் புன்றாக தே வைஷ்ணவா புவனமாசு பவித்ரயந்தி. ஏ கண்ட லக்ன துளசி நளினாட்ச மாலாக, எந்த ஸ்ரீவைஷ்ணவாள் தங்கள் திருக்கழுத்தில துளசி மாலை தாமரை மாலையை போட்டுருக்காளோ அணிந்து கொண்டிருக்கிறாளோ, ஏ பாகுமூல பரிசின்ஹித சங்க சக்கராக, யார் துவாதச ஊர்துவ புண்டரத்தை திருநா அந்த திருமண் காப்பு சாத்தின்றிருக்காளோ, ஏவா லலாட்ட பலகே லசத் ஊர்து ஏ பாகுமூல பரிசின்ஹித சங்க சக்கராக, யார் தங்கள் திருத்தோள்கள் அந்த சங்க சக்கர முத்திரைய ஆசிரியன்கிட்ட போய் அவரை சமாசிரயணம் பண்ணி அவரை அணுகி வினயத்தோடு அணுகி ஆச்சாரியனுடைய அந்த அந்த அவருடைய கிருபையினால அந்த சமாசிரயணம் பண்ணி சங்க சக்கர முதிரையாவா ஏத்துன்றிருக்காளோ, ஏலாட்ட பலகே லசத் உர்த புன்றாக நெற்றியில யார் திருமண் காப்பு தரிச்சுருக்காளோ, அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவாள் இந்த அவளால இந்த உலகமானது இந்த பூமியானது பவித்திரமாக ஆனதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன அந்த பிராமணோத்தமரான பெரியாழ்வார், அந்த பெரியாழ்வாருடைய குமாரத்தியாகிய கோதை சொன்ன ஆண்டாளுக்கு கோதையின் பேரு கோதான் பேரு, அந்த கோதை சொன்ன அப்படின்ற தன் தகப்பனார் பேரை சொல்லி தன் பேரை சொல்லிக்கிறார் ஆண்டாள். இது எப்படி இருக்குன்னா, சகோவாச வியாசா பாராசரியா அப்படின்னு பராசருடைய குமாரர் பாராசரியா வியாசா தன் தகப்பனார் பேரை சொன்ன மாதிரி இங்கு அதே மாதிரி சொல்லிக்கிறாளாம் ஆண்டாள். ஆக எப்பேற்பட்ட ஒரு ஏற்றம் இவளுக்கு, விபீஷணன் மாதிரி சொல்லிக்க முடியாது, தமயம் பேரை சொல்லிக்க முடியுமா, முடியாது, அஞ்சுவான். ஆனால் ஆண்டாள் அப்படி இல்லை, சந்தோஷமாக தகப்பனார் பேரை சொல்லிக்கிறாள். பட்டர் வீரன் கோதை சொன்ன அப்படின்னா என்ன,
ஒரு மகள் தன்னையுடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் அப்படின்னு ஆசையாக வளர்த்தார் இந்த கோதை பிராட்டிய. ஆனபடினால பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை கும்பல் கும்பலாக இருந்து கூடியிருந்து திரள் திரளாக அனுபவிக்க வேண்டியதான ஒரு அழகான பிரபந்தம் தான் இந்த திருப்பாவை. ஆக திருப்பாவை பாராயணம் நடக்கிறதுன்னா நிறைய பேர் சேருவா. அதே திருவிருத்தம்னு ஒன்னு இருக்கு நம்மாழ்வார் பிரபந்தம், அது பாராயணம் நடந்துருக்குன்னா அதுக்கு ரொம்ப குறைவா தான் இருப்பா. அது பாராயணம் சொல்றவா, பாராயணம் பண்றவா குறைவா தான் இருப்பா. ஆக இந்த திருப்பாவை பாராயணம்னா கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா திரள் திரளாக அனுபவிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஆனபடினால இது எப்படி இருக்குன்னா, குழாங்கள் குழாங்கொள் பேரரக்கன் குழம்பிய முனிந்தவனை குழாங்கொள் தென்குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த குழாங்கொள் ஆயிரத்துள் இவைபத்தும் உடன்பாடி குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடிமினேன். திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் குழாங்களாய்னு சொல்லி அவர் சந்தோஷமாக சொன்ன மாதிரி குழாங்களாய் என்னுமா போலே திரள் திரளாக அனுபவிக்க வேண்டியதான பிரபந்தம் இந்த திருப்பாவை. இது சங்கத்தமிழ் மாலை. இது சங்கத்தமிழ் மாலை அப்படின்றார். ஆக தோடே செவிப்பூவேன்னு சொல்லி இதே ஆண்டாள் இந்த ஆண்டாளுக்கு ஒரு கர்ண புஷ்பத்தை கிருஷ்ணன் கொடுத்தான். ஆனா இவ்வளோ பெரிய மாலையே கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டா இவோ. ஆக இவ்வளோ ஸ்லாக்கியமான ஒரு மாலையை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தாள். இது தமிழ் மொழியில் எழுதப்பட்ட மாலை தானே, பிரபந்தம் தானே, தெரிஞ்சிருக்க தமிழ் மாலைன்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டுண்டு இது இதற்கு சமாதானத்தை நம் பெரியவர்கள் சொன்னார்கள். பாரத யுத்தத்தில் அர்ஜுனன் சகுனியை பார்த்து சொல்றான், நத்யூதமே தத் கிதவ கிரீடனம் நிசிதைசரைகின்னு சொல்றான். மாமா இது சொக்கட்ட ஆட்டம் இல்ல, ஏமாத்துக்கா, இது யுத்தம் அப்படின்னு சொன்னான். யுத்த பூமியில் நின்றுட்டு இது சொக்கட்டான ஆட்டம் இல்ல, இது யுத்தம், அது தெரியாதா சகுனிக்கு? அர்ஜுனன் சொன்ன மாதிரி சங்கத்தமிழ் மாலை பாவனமாயும் போக்கியமாகவும் இருக்கக்கூடிய தமிழ் மாலை. சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இந்த திருப்பாவை பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களை 30 பாசுரத்தையும் நாம் பாராயணம் பண்ணணும். எந்த பாசுரத்தை விட முடியும்? எதையும் விட முடியாது. முதல் பாசுரம் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்றது, அந்த பாசுரத்தை விட்டுட முடியுமா? அந்த மார்கழி திங்கள்ன்ற பாசுரத்தை விட்டுட முடியுமா? பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடின்னு சொல்ற வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தை விட்டுட முடியுமா? ஓங்கி உலகளந்த உத்தமன் சொல்ற அந்த விபாவதாரத்தை சொல்ற அந்த 3வது பாசுரத்தை விட்டுட முடியுமா? இந்த பாகவதர்கள் அத்தனை பேருக்கும் பாகவதைகளுக்கு ஏதாவது கிஞ்சித் கரிப்போம், ஏதாவது சகாயம் பண்ணுவோம்னு தேவதைகள்லாம் வந்து நின்றாலே, பர்ஜன்ய தேவதையை பார்த்து ஆண்டாள் சொன்னாலே, அந்த ஆழிமழை கண்ணா பாசுரத்தை விட்டுட முடியுமா? மாயனை மண்ணுன்ற 5வது பாசுரத்துல நாம சங்கீர்த்தனத்துறை மகிமையை சொல்லி தீயினில் தூசாகும்லாம் சொன்னாலே, அப்பேற்பட்ட அந்த பாசுரத்தை விட்டுட முடியுமா? 6வது பாசுரம் ஆரம்பிச்சு 10 பாசுரங்கள், 10 பெண்களை எழுப்பினாலே பகவத் அனுபவத்தில் ரொம்பவும் புதியவளாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை புள்ளும் சிலம்பினகான்னு சொல்லி அந்த எழுப்பினாலே அந்த பாசுரத்தை விட்டுட முடியுமா? பகவத் விஷய சுவடு அறிந்து இருந்து படுத்தே இருந்தா ஒத்தி அவளை பத்தி சொன்ன கீசு கீசுன்னு அந்த பாசுரத்தை விட்டுட முடியுமா? அதே மாதிரி கிருஷ்ணன் விஷயத்தில் ரொம்ப குதூகலத்தோடு கூடின பெண் அவளை பத்தி சொன்ன கீழ்வானம் அந்த பாசுரத்தை விட்டுட முடியுமா? அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு ஏதோ உறவு முறை இருக்க மாதிரி மாமான் மகளேன்னு சொல்லி ஆண்டாள் ஆசையா கூட்டாளே ஒரு பெண்மணியை, அந்த ஒரு கோபகன்னிகையை, அந்த பாசுரம் தூமணி மாடத்து பாசுரத்தை உட்கொள்ள முடியுமா? கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமா இருக்க ஒரு பெண்ணை எழுப்பினாலே நோத்து சுவர்க்கம்ன்ற பாசுரத்துல அந்த பாசுரத்தை உட்கொள்ள முடியுமா? கிருஷ்ணனுக்கு சமானமான அழகு வாய்க்க பெற்ற ஒரு பெண்ணை கற்றுக்கரவை பாசுரத்தில் எழுப்பினாலே அந்த பாசுரத்தை உட்கொள்ள முடியுமா? பெருமாளுக்கு இளைய பெருமாள் மாதிரி கிருஷ்ணனுக்கு எப்பவும் அவங்க கிட்டையே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ஒத்தனுடைய தங்கை அவளை எழுப்பினாலே கனித்திளம் கற்றெருமை அந்த பாசுரத்தை விட்டுட முடியுமா?
கண்ணழகு படைச்சாள் ஒரு பெண் அப்படின்னு சொன்ன அந்த புள்ளின் பாய்க்குண்டான பாசுரத்தை விட்டுட முடியுமா? நான் வந்து முன்ன நான் எழுந்து நான் எழுப்புறேன்னு சொன்னாலே ஒரு பெண் அவ தூங்கிட்டே இருந்தாள் அந்த பெண் உங்கள் புழக்கடை பாசுரத்தின் மூலமா எழுப்பினாலே அந்த பாசுரத்தை விட்டுட முடியுமா? இத்தனை பேருடைய குழாங்களை காண வேணும் ஆசைப்பட்டு படுத்திருந்தாள் அவரோட இவ பேசச்ச வாயாடியெல்லாம் சொல்லி ஒத்தர்கொத்தர் பேச்சு தடிச்சு கடைசியில நானேதான் ஆயிடுகன்னு சொன்னாலே அவள் அப்படி திருப்பாவையில் திருப்பாவையின் பூர்வாச்சாரியாலாம் கொண்டாடக்கூடிய அந்த எல்லே இளங்கிளியை பாசுரத்தை நாம் உற்ற முடியுமா? இந்த பத்து பெண்களை எழுப்பின வியாஜமாக திருப்பாவையிலே திருப்பள்ளி எழுச்சி பாடினாலே ஆண்டாள் இந்த பத்து பாசுரங்களை உற்ற முடியுமா? பகவத் சாஸ்திரத்தினுள்ள சொல்லப்பட்டபடி அந்த முறை தப்பாமல் நாயகனாய் என்ற பாசுரத்துல அந்த கோயில் காப்பானையும் வாசல் காப்பானையும் எழுப்பினாலே அந்த பாசுரத்தை உற்ற முடியுமா? அதன் பிற்பாடு அம்பரமே தண்ணீரேன்னு சொல்லி நந்தகோபனையும் யசோதை பிராட்டியையும் நம்பி மூத்த பிரானையும் கிருஷ்ணனையும் எழுப்பினாலே அந்த பாசுரத்தை உற்ற முடியுமா? உந்து மதகரித்தன்ற பாசுரத்தை கிருஷ்ணனை பத்தி சொன்ன அந்த நப்பெண்ணை பிராட்டியை பத்தி சொன்ன அந்த பாசுரத்தை உற்ற முடியுமா? அதன் பிற்பாடு குத்து விளக்கறியன்ற பாசுரத்தை அந்த திவ்ய தம்பதிகள் அவளை குறித்து சொல்லப்பட்ட அந்த பாசுரத்தை உற்ற முடியுமா? கிருஷ்ணனுடைய பெருமையை பேச வந்த முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று பாசுரத்தை உற்ற முடியுமா? ஏற்றகரங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொல்லி கிருஷ்ணனையும் அந்த அவனுடைய அந்த கோ சமிருத்தியையும் அவனுடைய வைபவத்தையும் பேசின ஏற்றகரங்கள் பாசுரத்தை உற்ற முடியுமா? அங்கன்மா ஞாலத்துன்ற பாசுரத்தினால சத்துருக்கள் தங்களுடைய சாத்திரவத்தை விட்டுட்டு வந்து இருக்கு கும்பலா வந்து உன் திருவடிவாரத்துக்கிட்ட சேர்ந்த மாதிரி எங்கள் ஸ்ரீத்வாபிமானத்தை போக்கடித்துக் கொண்டு நாங்கள் உன் திருவடிவாரத்தை வந்து சேர்ந்திருக்கோம்னு ஆண்டாள் சொன்னாலே அந்த அங்கன்மா ஞானத்து பாசுரத்தை உற்ற முடியுமா? நிசும்மாவதாரத்தை அழகா பேசின மாரிமலை முழஞ்சில் பாசுரத்தை உற்ற முடியுமா? பெருமாளுக்கே மங்களாசாசனம் பாடினாலே ஆண்டாள் அன்றி உலகம்ன்ற பாசுரம் திருப்பாவையில் திருப்பல்லாண்டுன்னு பூர்வாச்சாரியால் சொன்னாலே அந்த அன்றி உலகம் பாசுரத்தை உற்ற முடியுமா? ஒருத்தி மகனாயின்னு சொல்லி கிருஷ்ணாவதாரத்தை யாருமே பேசல பிரம்மசூத்திரத்துல கூட கிருஷ்ணாவதாரத்தை பத்தி பிரஸ்தாபம் இல்ல பகவத் அவதார பிரஸ்தாபம் இல்ல அப்பேற்பட்ட அந்த அவதாரத்தை மகிமையை சொன்ன அவதார ரகசியத்தை சொன்ன ஒருத்தி மகனாய் பிறந்து பாசுரத்தை உற்ற முடியுமா? அந்த கிருஷ்ணன் கிட்ட தென்படுகின்ற அந்த ஆசிரித வியாமோகத்தை அழகா சொன்ன அந்த மாலைமணிவண்ணா பாசுரத்தை உற்ற முடியுமா? அந்த எம்பெருமானோடு முக்தாத்மா பரமபதத்துல அவன் அந்த சாயுஜ்யத்தை பெற்று அவன் வந்து அடைகிற அந்த பேரின்பத்தை இங்க தாங்கள் அடைஞ்சதாக சொன்னாலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாசுரம் அந்த பாசுரத்தை உற்ற முடியுமா? கரவைகள் பின் சென்றுன்னு சொல்லி நெய் சந்தானம் பண்ணின்றாலே ஆண்டாள் அந்த பாசுரத்தை உற்ற முடியுமா? சிற்றம் சிறுகாலேன்ற அந்த பாசுரத்தினால கைங்கரிய பிரார்த்தனை பண்ணாலே ஆண்டாள் அந்த பாசுரத்தை உற்ற முடியுமா? ஆக இந்த வங்கக்கடல் கடைந்தன்ற பாசுரம் பலஸ்ருதியாக அமைகிற இந்த அழகான பாசுரம் அமிர்த பீஜத்தோடு கூடின இந்த பாசுரம் இந்த பாசுரத்தை உற்ற முடியுமா? இதையெல்லாம் மனசுல வச்சுன்னுதான் முப்பதும் தப்பாமே சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இதுல ஒரு பாட்டும் குறையாமல் விலை மதிப்பில்லாத ரத்தன மாலையில ஒரு ரத்தனம் அப்படி கீழே விழுந்துட்டா குறைஞ்சாலும் அந்த மாலையினுடைய அந்த சோபை குறைஞ்சு போடும் அல்லவா? ஆனபடியினால சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இந்த சம்சாரத்துல இப்பரிசு உரைப்பார் இந்த பாசுரத்தை இந்த திருப்பாவை பாசுரங்களை யார் சொல்றாளோ அவ திருப்பாடியில் கோபிகைகள் தாங்கள் கிருஷ்ண அனுபவம் பண்ணி எப்படி கிருஷ்ண சாட்சா்காரத்தை பெற்றார்களோ அந்த மாதிரி ஆண்டாளும் அனுகார பத்தியினால அந்த கிருஷ்ணனுடைய திவ்ய அனுகிரகத்தை பெற்றாள். ஆகையால் இந்த திருப்பாவை பிரபந்தத்தை கற்றாருக்கும் கற்பவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பலன் கிடைக்கும்னு ஆண்டாள் அழகாக இந்த கடைசி பாசுரத்தில் சொல்றாள். அவளுக்கு இரண்டு மால்வரைத்தோள் ரெண்டு 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 நான்கு நான்கு புஜங்களோடு கூடின பெரிய மலை போன்ற இருக்கின்ற நான்கு திருத்தோள்களோடு கூடின அந்த சர்வேஸ்வரன். ஏன் நான்கு திருத்தோள்கள் எம்பெருமானுக்கு? என்ன சதுர்நாம் புருஷார்த்தானாம் தாத்தா தேவ சதுர்புஜகான்னு சொல்லி தர்மார்த்த காம மோட்சங்களாகிய அறம் பொருள் இன்பம் வீடு இவைகளை தருவதற்காகவே நான்கு திருக்கரங்களோடு எம்பெருமான் இருக்கானாம். அப்பேற்பட்ட ஈரிரண்டு மால் வரை தோள் அந்த தோள்கள் எப்படி இருக்கான்? மலை மாதிரி இருக்கான் ஒவ்வொரு தோளும். ஆக
வரைத்தோளான் ஆழ்வார்கள். அந்த மாதிரி மால் வரைத்தோள், அந்த வங்கக்கடல் கடைந்த அந்த தோள்கள் நான்கையும் இவா பார்த்தபடி தரிசித்தபடியினால ஈரண்டு மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்து சிவந்த திருக்கண்களையும் அழகிய திருமுகத்தையும் உடையவனாய் ஆக அவனுக்கு இவாளை எல்லாம் பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கு ஏதோ கிடைக்காத வஸ்து தனக்கு கிடைச்சிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவான். அலப்ய லாபம்னு வாத சம்ஸ்கிருதத்துல. அப்படி அலப்ய லாபத்தாலே அவனுடைய அந்த வாத்சல்யத்தினுடைய ஆதிக்கத்தினால அவன் கண்கள் அப்படியே சிவந்து போயிடுத்தான். செங்கண் திருமுகத்து செங்கண் சிவந்த கண்களோடு வாத்சல்யத்தினால சிவந்த கண்களாம் கிருஷ்ணனுக்கு. அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணன் செல்வ திருமாலால் ஆக நித்திய விபூதி லீலா விபூதி ஆகிய அந்த ஐஸ்வர்யத்தை உடைய அந்த ஸ்ரீயப்பதியான அந்த ஸ்ரீமன் நாராயணன் அவனால நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு அப்படின்னு ஆழ்வார் நம்மாழ்வார் சாதிச்ச மாதிரி அந்த திவ்ய தம்பதிகள் அவளால எங்கும் திருவருள் பெற்று எல்லா தேசத்திலும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் ஒப்பற்று அந்த கிருபையை பெற்று இங்கும் அங்கும்னு நம்மாழ்வார் திருவாய்மொழி சாதிக்கிறார். அந்த மாதிரி எல்லா இடத்திலேயும் அந்த எம்பெருமானுடைய அந்த திருவருளை பெற்று இன்புருவர் அந்த பகவத் சம்சிலேஷத்தினால எம்பெருமானோடு சேர்ந்து இருந்த அந்த சந்தோஷத்தினால சம்சிலேஷத்தினால இன்பத்தை அடைவார்கள், மகிழ்ச்சியை அடைவார்கள், ஆனந்தத்தை அடைவார்கள்னு ஆச்சரியமாக இந்த திருப்பாவையை பூர்த்தி பண்றாள் அந்தாள். ஆச்சரியமான ஒரு பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தானுஷ்டானத்தை ஒரு மாச காலம் நாம் பண்ணோம். அதுல திருப்பாவையில மொத்தம் 30 பாசுரங்கள் இருக்கு. திருப்பாவையில் சொல்லப்படும் விஷயங்களை ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு ஆண்டாள் அந்த பூர்வாச்சாரியால் சொன்னபடியினால ஆண்டாளுடைய இந்த அஞ்சஞ்சாக இருக்கக்கூடிய அந்த 30 பாசுரங்களை நாம் வந்து கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது தெரியாதவாளை வையம் சுமப்பதே வம்பு, இந்த பூமி பாரங்களவா, பூமியை அவளை தாங்கி கொண்டிருப்பதே வேஸ்ட்ன்ற மாதிரி வீண் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு 5 பாசுரத்திலையும் விசேஷமான அர்த்தங்கள் நிறைய பொதிந்து கிடைக்கின்றன. அது மாத்திரம் இல்ல, இந்த திருப்பாவையே ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி, ஆரஞ்சு பழத்துல நாம் பிரிச்சோமா அதை அப்படியே உரிச்சு பார்த்தோமானா 11 சுளை இருக்கும். 6+5=11 ஆகும். ஆக 6 என்பது சரணாகதிக்கு 6 அங்கங்கள் உண்டு. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரட்சிஷ்ய தீதி விஸ்வாசா, கோப்திருத்துவ வர்ணம் ததா நிக்ஷேப கார்பண்யே, ஷட்விதா சரணாகதின்னு சரணாகதிக்கு 6 அங்கங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 6 இது 6 சுளை. இன்னொரு 5 சுளை என்னன்னா ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற 5 சுளை, திருப்பாவையே ஒரு ஆரஞ்சு பழம், அதில் இருக்கிற 6 சுளை சரணாகதி விஷயம். 5 சுளை எதுன்னா அர்த்த பஞ்சகம், பிராப்தியஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்துஸ்ய பிரத்யேகாத்மனஹ, பிராப்தியுபாயம் பலம் செய்வ, ததா பிராப்தி விரோதிச்ச, வதந்தி சகலா வேதாக, சேதிகாச புராணக்காகனு சொல்லப்பட்டிருக்கு. அதுபடினால அந்த சரணாகதி விஷயமாக சொல்லப்பட்ட 6 அம்சங்கள், அர்த்த பஞ்சகமான இந்த 5 விஷயங்கள், அடைய வேண்டிய அந்த பரபிரம்மத்தினுடைய ரூபம், அவனை அடையக்கூடிய அந்த ஜீவாத்மாவுடைய சொரூபம், அவனை அடைவதற்கான உபாயம், அதால் வருகின்ற பலன், அவனை சேரவொட்டாமல் செய்கிற அந்த பிராப்திக்கு விரோதியா இருக்கிற அம்சம், இந்த 5 அம்சங்களை தெரிந்து கொள்வதுதான் அர்த்த பஞ்சகம். இது சுவாமி தேசிகர் ரசி திரிசாரத்தில் விஸ்தாரமாக ஒரு அதிகாரத்தில் சாதிச்சிருக்கார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த திருப்பாவை வங்கக்கடல் கடைந்த என்ற இந்த பாசுரத்தோட இந்த திருப்பாவை பூர்த்தியாருது. நாளைய தினம் ஆண்டாள் கல்யாணத்தோட நாம் பூர்த்தி பண்றோம். சாஸ்திரங்கள்ல அறிய வேண்டிய அந்த அர்த்த பஞ்சக ஞானத்தையும் அதே மாதிரி மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் ஆழ்வினையும்னு சொன்ன மாதிரி அந்த அம்சங்களையெல்லாம் இங்கே அழகாக ஆண்டாள் இந்த திருப்பாவை மூலமாக நமக்கு தெரியப்படுத்தினாள். அது மாத்திரம் இல்ல, அந்த தத்பிரசாதா பராம்சாந்தி ஸ்தானம்
பிராப்ஸ்யசி சாஸ்வதம்னு கீதையில அந்த பரமபுருஷன் ஸ்ரீகிருஷ்ணன் சாதிச்ச மாதிரி ஆண்டாளும் அழகாக எத்தனையோ வேத வேதாந்த சாரங்களை இத்திகாச புராணங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை தனக்கு முன் அவதரித்த ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளையும் மனசிலே கொண்டு ஆண்டாள் ஆச்சரியமான இந்த பிரபந்தத்தை அனுகிரகம் பண்ணாள். அப்பேற்பட்ட இந்த திருப்பாவினுடைய இந்த வங்கக்கடல் கடைந்த கடைசி பாசுரத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை இன்னி தினம் நாம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆண்டாள் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.